வெல்கம் டு பார்மிஸ் கிச்சன். இன்றைக்கி முட்டை சாதம் செய்ய போகிற பார்க்கலாம் வாங்க. நம்ம மதி வடித்த சாதம் இருந்தால் கூட மீதி மாத சாதத்தில் முட்டை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுருக்கேன், கடாயில் எண்ணெய் 4 டேபிள்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சானா ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம மதியம் சாதம் மீதம் மறிச்சுன்னா நைட்டு இந்த மாதிரி முட்டை சாதத்துக்கு செய்து கொடுத்துடலாம். வேஸ்ட்டும் ஆகாது, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளி 2 தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு 3/4 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு, கரம் மசாலா கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அது தேவை, நமக்கு உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க, வேணும்னா விட்டுருங்க. நான் கரம் மசாலா கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம், எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி. நான் முட்டை ஒரு 7 முட்டை எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்கு, மசாலா நல்லா கலரிக்குன்னு நல்லா முட்டை வந்து உதிரி உதிரியாக, முட்டை பொடி மாசு மாதிரி உதிரி உதிரியாக செய்துக்கலாம். இது மாதிரி நல்லா உதிரி உதிரியாக முட்டை பொடி மாசம் மாதிரி உதிரி உதிரியாக செய்துக்கிடாச்சு. இப்போ சாதம் வெடித்து ஆற வச்சுருக்கோங்க இல்லையா, அது நம்ம இதில் போட்டு கிளறிக்கலாம். மத்தியானம் சாதம் இருக்குங்களா, நல்லா உதிர்த்து வச்சுக்கணும். நம்ம உதிர்த்து வச்சு நல்லா அந்த சாதத்திலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி நம்ம காயிலே உதிர்த்து வச்சோம்னா உதிரி உதிரியாக வந்துடும். அந்த சாதத்தை போட்டு கிளறிக்கலாங்க. மதிய சாதம் இது, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கிளறிக்கணும். இந்த சாதத்தோடு முட்டை மசாலாங்களும் போட்டுக்கலாம். உதிரி முட்டை பொடி மாசு மாதிரி அது நல்லா போட்டு நல்லா கிளறி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா அந்த சாதத்தோடு முட்டை இதோட மசாலாங்களும் உள்ளே கிளறணும். நல்லா சேர்ந்த மாதிரி நல்லா முட்டை உதிரி உதிரியாக வரும், சாதமும் உதிரி உதிரியாக வருங்க. 2 நிமிஷம் மூடி வச்சு கிளறி எடுக்கலாங்க. நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் நம்ம வேணும் தேவைன்னா நீங்கள் போட்டுங்க, வேணாம் விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நான் கிளறிட்டு கொத்தமல்லி கொச்சி போட்டு கிளறிட்டு எடுத்து இறக்கிட வேண்டியதாங்க. மதியம் மீதமான சாதத்தில் முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த நல்லா உதிரி உதிரியாக வருது போல, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கிளறி வச்சிட்டோம்னா உதிரி உதிரியாக வந்துடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.